ओम शुक्लां भद्रं विश्वं सचिवन्नं सदुत्पुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ओं गुरुभ्यो नमः அகாபரிவாசரணம். சனாதன தர்மத்தின் அற்புதங்கள் அப்படிங்கிற ஒரு சேனலை தொடங்கி சனாதன தர்மத்தை உலகறிய செய்யணுங்கிற நோக்கத்தில் நான் இதில் சில விஷயங்கள் செஞ்சிக்கிட்டு இருக்கேன். சனாதன தர்மத்தை உலகறிய செய்வது என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு இறைவணக்கம். இதை ஒரு இறைவணக்கமாக தான் நான் செய்கிறேன். சனாதன தர்மத்தை சகட்டு மெனிக்கு விமர்சனம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. யூடியூப்பை பார்த்தா போதும் உங்களுக்கு. அந்த காலத்துலேருந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. விமர்சனத்தை ஏற்றுக்கொள்கிற மனோபாவம் உள்ள ஒரே தர்மம் சனாதன தர்மம் தான். சனாதன தர்மத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எனது ஆசான் காஞ்சி மகாபீரரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. கண்ணதாசன் உயிரோடு இருக்கும்போது என்ன சொன்னார்னா, இன்னும் 50 வருஷம் கழித்து சனாதன தர்மம் என்னன்னு கேட்டால் எல்லோரும் மகாபிரிவர் தான் கை காமிப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் சமாதான தர்மத்தை பற்றி நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய விளக்கங்கள் இல்லை, நம்மளாலெல்லாம் சொல்ல முடியாது. அவர் பெரிய மகான், அவர் ஈஸ்வர சுரூபம். நான் ஒரு அதீத பக்தர். அவர் காலந்த காலத்தில் நானும் வாழ்ந்திருக்கிறேன். அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்தாலும் அவரை சந்திக்கிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. ஆனால் ஒரு அற்புதமான விஷயம் எனக்கு நடந்தது. எனக்கு கனவுல 2 தடவை தரிசனம் கொடுத்துருக்குறாரு. எதுக்காக கனவுல நம்மள்கிட்ட வந்து தரிசனம் கொடுக்கணும்? அது ஒரு பெரிய பக்திமான்லாம் கூட கிடையாது. சாதாரணமான ஒரு அர்ஜுனன் மாதிரி பக்திமான் கிடையாது, பீமன் மாதிரி ஏதோ அப்பப்போ சாமி கும்பிட்ற வழக்கம். நம்மளையே கனவில் வந்து அவர் காட்சி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ஒரு யோசனை. சில பேர் சொன்னாங்க, என்னுடைய நண்பர்கள்லாம் ஏதோ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல வராரு, அது என்னென்னு தெரிஞ்சிங்க அப்படின்னாரு. ஒருவேளை அந்த உந்துதல்னால் தான் அந்த சேனல் துவங்கியிருக்கலாம். எல்லாம் அவர் செயல். நான் அவரோட அதீத பக்தர். அவரை வேணாங்காமல் நான் எதுவுமே செய்து கிடையாது. ஸோ சனாதன தர்மங்கிறது உலகத்தில் அமைதியை போதிக்கிற மதம் மட்டுமல்ல, அமைதியை நிலைநாட்டுற மதம். இதுக்கு சில விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இஸ்லாமிய தேசமான துபாயில் அவரோட துபாயோட அரசர் என்ன சொன்னார்னா, இந்துக்கள் தான் உலகத்திலேயே மிகவும் அமைதியான மக்கள். நீங்கள் பார்த்துருக்கலாம், இப்போ நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் எந்த மூலையில் பார்த்தாலும் கேரளாக இருப்பாங்க. இப்போ தமிழ் மக்கள் எங்கே பார்த்தாலும் இருக்கிறாங்க, இந்தியர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் எங்கேயாவது பேப்பரில் படிச்சிருக்கீங்களா, இந்தியர்கள்லாம் ஏதோ வன்முறையில் ஈடுபட்டாங்க, சண்டையில் ஈடுபட்டாங்க, குண்டு வெடிப்பில் ஈடுபட்டாங்க, தீவிரவாதத்தில் ஈடுபட்டாங்கன்னு? நிச்சயமாக இருக்குது. அதுக்கு காரணமே நமது தர்மம் தான். அமைதியை நிலைநாட்டி இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோம். அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் செட்டான் ஹால் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் பிஸ்னஸ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கள்ல, ஹையர் எஜுகேஷன், அவங்களுக்கு வந்து பகவத்கீதையை கம்பல்சரியாக படிக்க சொல்லியிருக்காங்க. சேத்தை நோட் பண்ணணும். அது வந்து ஒரு கத்தோலிக் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அதை டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னா, பகவத்கீதையை ஸ்டீஃபன் மிட்சல். ஸ்டீஃபன் மிட்சலுங்கிறவர் தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. சரி, இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ இந்த காலேஜ் இருக்கிற நாடு அமெரிக்காவுக்கும் இந்து மதத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது.
இந்த காலேஜுக்கும் இந்து மதத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்து மதத்துக்கும் எந்த சம்மந்தம். இதை மொழிபெயர்த்தார்ல ஸ்டீபன் மிச்சல், அவரும் ஒரு அமெரிக்கர், அவருக்கும் இந்து மதத்துக்கும் எந்த சம்மந்தம், சம்பந்தமே இல்லாத அவர்கள். பகவத்கீதையை அவங்க காலேஜில், அதுவும் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஹையர் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பகவத்கீதை மட்டும்தான் பிறப்பு இறப்பு இடைப்பட்ட நிலை இவைகளுக்கு தெளிவான விளக்கம் தரலாம், அதனால தான் அதை அவங்க படிக்க சொல்லியிருக்காங்க. வாழ்வியல் தத்துவம் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இந்த மதத்தில் இருக்குது, இந்த புத்தகத்தில் அவங்க எழுதியிருக்காங்க, அதனால தான் அதை படிக்க சொல்கிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு துருவத்தில் இருக்கோம், நாம் பூமியின் அந்தாண்ட துருவத்தில் இருக்கிற ஒரு இடத்துல, அதுவும் விஞ்ஞானத்தில் மிகவும் வளர்ச்சி உள்ள ஒரு நாடு, உலகின் நம்பர் ஒன் சூப்பர் பவர் என்ற நாடு, அந்த இடத்துல பகவத்கீதையை விருப்ப பாடமாக கூட இல்லாமல் கட்டாய பாடமாக வச்சுருக்கிறாங்கன்னா அது அற்புதமாக இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். நெதர்லாண்ட்ஸில் டச்சு ஸ்கூலில் சின்ன பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்கல்ல, அங்கே வந்து பகவத்கீதையை கம்பல்சரி ஆக்கியிருக்கிறாங்க. அது சம்மந்தமான வீடியோ கிளிப் ஒன்று இதில் போடுறோன்னு பார்த்துக்குங்க. ஏன்னா இது பொய்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க, அதை பற்றி இல்லை. இந்த வீடியோ கிளிப்பை போகிறோம், நீங்களே பாருங்கள். அந்த படிக்கிற குழந்தைகள் யார் என்னன்னு தெரியும். நெதர்லாந்தில் சிறுவர்களுக்கு பகவத்கீதையை கட்டாயமாக போதிக்கிறார்கள், இது ஒரு விஷயம். உலக புகழ்பெற்ற ஆல்பர்ட் இன்ஸ்டீன் விஞ்ஞானி பகவத்கீதை படிச்சிருக்கிறாரு. அவர் அதில் பார்த்துருக்கிற படிச்சுட்டு அந்த விஷயங்கள்லாம் அபாரமானதுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, அதில் போட்டிருக்க விஷயங்கள் தான் எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது, என்னோடய கண்டுபிடிப்புகளுக்கு எல்லாமே உத்வேகம் கொடுத்த ஒரே புக்கு பகவத்கீதா. சயின்டிஸ்ட்டு அதை சொல்லியிருக்காரு. நம்ம ஊரில் ஒரு சயின்டிஸ்ட் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எப்பயுமே பகவத்கீதை கையில் வச்சுருப்பார். எங்கே போனாலும் பகவத்கீதை கையில் வச்சுருப்பார். அவர் ஒரு இஸ்லாமியார், இருந்தாலும் பகவத்கீதையை கையில் வச்சுருப்பார். அவர் அடக்கம் பண்ணாங்கல்ல பேய் கர்மன்னு ராமேஸ்வரம் பக்கத்தில் உள்ள ஒரு இடம், அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கனாலும் அவர் கையில் ஒரு பகவத்கீதா புக் இருக்கும். ஸோ நான் இதனால் என்ன சொல்ல வரேன்னா, உலகத்தில் எங்கெங்கே இருக்கிறவங்கெல்லாம் எந்தெந்த மூலையில் இருக்கிறாங்க, துருவம் மரம் வட துருவம் தென் துருவம்னு எந்தெந்த துருவத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பகவத்கீதை படித்து அதனால் பயன்படுறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் நாம் அதை படிக்க மாட்டோம். அதனால் இந்த சேனல் மூலமாக நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், தயவுசெய்து எல்லாரும் சனாதன தர்மத்தின் முக்கியமான ஒரு புனித நூலான பகவத்கீதையை உங்கள் வீட்டில் வாங்கி வைங்க. வாரத்தில் ஒரு நாள் உங்கள் குழந்தையோட உட்கார்ந்து ஒரு மணி நேரம் செலவு பண்ணி அதில் உள்ள சுலோகத்தை சொல்லி அதுக்குள்ள அர்த்தத்தை சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நீதி போதனை வகுப்புன்னு ஒன்று இருந்தது, அதில் அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் போயிடுச்சு, பரவாயில்ல. நீங்கள் ஒரு வீட்டிலும் கட்டாயமாக பகவத்கீதையை வாங்கி வச்சு அதில் உள்ள நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. பகவத்கீதை மட்டுமல்ல, ராமாயணம், மகாபாரதம், தேவாரம், திருவாசலம், இதெல்லாம் நமக்கு ஆண்டவன் கொடுத்த பொக்கிஷங்கள், வேறு எந்த நாட்டிலையும் இந்த மாதிரிலாம் கிடையாது, யாரும் கொடுக்கல. இதெல்லாம் வீட்டில் வாங்கி வைங்க, குழந்தைகளுக்கு அப்பப்போ சொல்லி கொடுங்க. சனாதன தர்மத்தை சேர்ந்தவன் அப்படின்னு நான் சொல்கிறதில் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். உண்மையிலே சனாதன தர்மத்தில் நான் பிறந்ததுனால
எனக்கு ஒரு பெருமை கிடச்சிருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். உலகத்தில் யாரும் இந்துக்கள் இருக்கிறது கிடையாது. அப்பேற்பட்ட மதம் நம்மளோட சனாதன தர்மம். அதனால் தயவுசெய்து இந்த வேண்டுகோளை நீங்கள் ஏற்றுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களோட விமர்சனங்களும் இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு நான் ரொம்ப மரியாதை கொடுப்பேன், அதுக்காக பாசிட்டிவ் கொடுக்க மாட்டேன் அர்த்தம் கிடையாது. அதை கொஞ்சம் கவனித்து பார்ப்பேன். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் இருக்கலாம் இந்த சனாதன தர்மத்தை பற்றி, அற்புதங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்னாலும் தெரிஞ்சாலும் இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் அதை எல்லாருக்கும் உலகறிய செய்வேன். சனாதன தர்மத்தை உலகறிய செய்வதற்கு நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கள். நீங்களும் அதை செய்யுங்க. காலத்தின் கட்டாயமாகிடுச்சு. இப்போது உலகத்துக்கு தேவை இன்று அமைதி. இந்த பக்கம் பாருங்கள், ரஷ்யா உக்ரைன் சண்டை, இந்த பக்கம் சைனா தைவான் சண்டை, நம்ம ஊரில் இந்தியா பாகிஸ்தான் சண்டை, ஈராக்கில் சண்டை, சிரியாவில் சண்டை, இஸ்ரேல் பாலஸ்தீன சண்டை. உலகமே ஒரே தீவிரவாதத்தாலும் வன்முறையாலும் பாதிக்கப்பட்டிருக்கு. உலக மக்களுக்கு இன்றைக்கு தேவை அமைதி மட்டுமே. அதை கொடுக்கக்கூடிய ஒரே மதம் சனாதன தர்மம் மட்டும்தான். அதனால் தயவுசெய்து இந்த பகவத்கீதை புத்தகத்தை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.